வணக்கம் நண்பர்களே, மல்டி த்ரெடிங்குடைய முதல் வீடியோவாக இந்த வீடியோவில் நம்ம த்ரெட் ஜாப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போது மல்டி த்ரெடிங்கை ஜாவாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது நமக்கு தேவை. அப்போ ஜாவாவில் ரெண்டு வழிகளில் மல்டி த்ரெடிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று, த்ரெட் கிளாஸ், த்ரெட்டுன்னு ஜாவாவில் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை நம்ம கிளாஸுக்கு எக்ஸ்டென்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த த்ரெட் கிளாஸோட சைல்டு கிளாஸை க்ரியேட் பண்ணுறது மூலமாக மல்டி த்ரெட்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னொன்று, ரன்னபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸை நம்மளோட ஜாவா கிளாஸ், நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் அப்படின்னு இன்டர்ஃபேஸ் கொடுக்கறது மூலமாக மல்டி த்ரெட்டிங்கை பண்ணலாம். இந்த வீடியோவில் மல்டி த்ரெட்டிங்கை எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது மூலமாக, த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது மூலமாக பண்ணுற எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நமக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கிடணுன்னா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படிங்கிற ஐடியா நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். பாலிமார்ஃபிசமில் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன, அதாவது ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் அதோடு சேர்ந்து ஸ்டாக்னா என்ன, எப்படி ஒரு ஸ்டாக்கில் ஒவ்வொரு மெத்தடாக போய் உட்காரும், ஸ்டாக்கோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மல்டி த்ரெட்டிங்னு வரும்போது ரெண்டு மூணு ஸ்டாக் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்டாக்கில் ரெண்டு மூணு ஸ்டாக்கும் ஒரே டைமில் ரன் ஆகுறது தான் நம்ம மல்டி த்ரெட்டிங்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஐடியாவும் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாகவே புரியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நியூ த்ரெட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டுங்கிற கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, த்ரெட்டுங்கிற ஒரு ப்ரீடிஃபைன்டு ஜாவா கிளாஸோட ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ரன் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அந்த ரன்னுங்கிற மெத்தடுக்குள்ளே, இந்த ரன்னுங்கிற மெத்தடுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார் லூப்பில் சும்மா வணக்கம்னு ப்ரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான் மொத்தமாக இந்த ரன் மெத்தட் எனக்கு பண்ணுற வேலை, இது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கிளாஸ் த்ரெட் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த த்ரெட் டெமோ என்ன பண்ணுதுன்னா, இந்த நியூ த்ரெட்டுன்னு நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக, இப்போ என்டின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணால் நியூ த்ரெட்டுங்கிற கிளாஸில் ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் இருக்கணும். ஆனால் நியூ த்ரெட்டுங்கிற கிளாஸில் ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடே கிடையாது. அப்போது எப்படிங்க இந்த இடத்துல கம்பைல் டைம் எரர் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன் வராதுன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக இந்த ஸ்டார்ட் மெத்தட் த்ரெட் கிளாஸில் இருக்குது. நான் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஸ்டார்ட் மெத்தட் த்ரெட் கிளாஸில் இருக்குது, அதாவது பேரண்ட் கிளாஸில் இருக்குது. நியூ த்ரெட்டுங்கிற சைல்டு கிளாஸோட பேரண்ட் கிளாஸில் ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் இருக்குது. நமக்கு தெரியும், இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது மூலமாக பேரண்ட் கிளாஸில் உள்ள மெத்தடை சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நியூ த்ரெட்டுங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். அந்த மெத்தடில் எப்படி எழுதியிருக்காங்க கோடிங் அப்படின்னா, அது இன்டர்னலாக ரன் மெத்தடை கால் பண்ணுது. அப்போ அந்த ரன் மெத்தட் எங்கேருந்து கால் ஆகும் அப்படின்னா, சைல்டு கிளாஸில் ரன் மெத்தடே இல்லைன்னா பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ரன்னோட டெஃபினிஷன் கால் ஆகும். சைல்டு கிளாஸில் ரன் மெத்தடே இல்லைன்னா, ஒருவேளை சைல்டு கிளாஸில் ரன் மெத்தட் இருந்ததுன்னா சைல்டு கிளாஸில் உள்ள ரன் மெத்தட் கால் ஆகும். அப்போ இந்த ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணும்போது ஸ்டார்ட் இன்டர்னலாக போய் பேரண்ட் கிளாஸில் உள்ள ரன் மெத்தடை கால் பண்ணும். ஒருவேளை சைல்டு கிளாஸில் ரன் மெத்தட் இருந்தால், இப்போ சைல்டு கிளாஸில் ரன் மெத்தட் இருந்தால் இதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இதுக்கு ப்ரெசிடென்ஸ் கொடுத்து சைல்டு கிளாஸில் உள்ள ரன் மெத்தட் கால் ஆகும். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போதும் இன்ஹெரிட்டன்ஸையும் பாலிமார்ஃபிசமையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரே மெத்தட். அதனால தான் நான் மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஒரே மெத்தட் பேரண்ட் கிளாஸ்லேயும் இருந்து சைல்டு கிளாஸ்லேயும் இருந்தால் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறீங்களோ அந்த ப்ரெசிடென்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் ஒன்று. அந்த ஐடியா படி ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் த்ரெட் கிளாஸில் இருக்குது, அந்த ஸ்டார்ட் இன்டர்னலாக நியூ த்ரெட்டில் உள்ள ரன் மெத்தடை கால் பண்ணுது. இதோட ஸ்டாக் எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னா, இப்படி தான் க்ரியேட் ஆகிருக்கும். முதல்ல த்ரெட் டெமோ கிளாஸை தான் ரன் பண்ணுறோம். த்ரெட் டெமோ கிளாஸில் ஒரு மெயின் த்ரெட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, அந்த மெயின் தான் ஸ்டாக்கில் வந்து உட்காந்துருக்கு. அந்த மெயினில் நீங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். யூஸ்வலாக மல்டி த்ரெட்டிங் இல்லாமல் சிங்கிள் த்ரெட்டிங்காக இருந்ததுன்னா ஒவ்வொரு மெத்தடாக எக்ஸிக்யூட் ஆகும், கடைசியாக மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். இவங்க அதை தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படிங்கிற அப்ரோச் இருக்கும். ஃபஸ்ட்டு வர்ற மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்த மெயின் மெத்தட் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாக்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதை ஸ்டாக் அப்படிங்கிற பேரே இதுக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டுங்கிறதும் அதே தான். அப்படி தான் யூஸ்வலாக சிங்கிள் த்ரெட்டட் ப்ரோக்ராம் இருக்கும்.
ஆனால் இங்கே மல்டி த்ரெட்டிங் த்ரெட்டுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதுனால இந்த ஸ்டார்ட் இன்டர்னலாக போய் இன்னொரு ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணும். அதனால தான் நம்ம இங்கே ஸ்டாக் 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த இன்னொரு ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டார்ட் மெத்தட் ரன் மெத்தடை ரன் கால் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே கன்கரண்ட்டாக ரன் ஆகும். ஒன்றுன்னா ஒன்று பின்னாடி ஒன்று ரன் ஆகாது, சைமல்டேனியஸாக கன்கரண்ட்டாக ஸ்டாக் 1 ரன் ஆகும், ஸ்டாக் 2 ரன் ஆகும். அதனால தான் இதை பாலிமார்ஃபிசம், இதை அதனால தான் இதை மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரன் மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த ரன் மெத்தட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. இந்த ரன் மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த ரன் மெத்தடை தான் நம்ம வந்து ஒரு த்ரெட் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டாக்கில் இருக்கிற இந்த ரன் மெத்தட் ஒரு வேலையை செய்யுது, வேலைங்கிறத நம்ம ஜாப்னு சொல்கிறோம். இந்த ரன்னுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம த்ரெட் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமில் எப்படி எக்ஸ்டென்ஸ் த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் வேறு சில கேள்விகள்லாம் கேட்கலாம், இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களும் சொல்கிறேன். என்னென்ன கேள்விகள் இதில் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதில் முக்கியமானது நம்ம தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறது, எப்படி இந்த ஸ்டார்ட் மெத்தட் இன்டர்னலாக ரன் மெத்தடை கால் பண்ணுது, அந்த ரன் மெத்தட் எப்படி சைல்டு கிளாஸில் உள்ள ரன் மெத்தடை கால் பண்ணுது, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று. இதில் கேட்க வேண்டிய கேள்விகள், அப்போ நான் இந்த ரன் மெத்தடை டைரெக்டாகவே கால் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்டி டாட் ரன்னுனே கொடுத்துடலாமே, நான் என்டி டாட் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்து அந்த ஸ்டார்ட் போய் அது சைல்டு கிளாஸில் உள்ள ரன் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு பதிலாக என்டி இந்த நியூ த்ரெட்டுங்கிற ஆப்ஜெக்டை வச்சு அந்த நியூ த்ரெட்டோட ஆப்ஜெக்ட் என்டி என்டி டாட் ரன்னுனே டைரெக்டாக கொடுத்துடலாமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டால் டைரெக்டாக கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுத்தா அது இன்னொரு ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணாது. ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணினா தான் இன்னொரு ஒரு த்ரெட்டு சைமல்டேனியஸாக க்ரியேட் ஆகும். இன்னொரு ஒரு த்ரெட்டு க்ரியேட் ஆகும்போது தான் இன்னொரு ஒரு ஸ்டாக்கு க்ரியேட் ஆகும். அதனால் டைரெக்டாக ரன் மெத்தடு கொடுத்து ரன் பண்ணணுன்னா அது சிங்கிள் த்ரெட்டட் ப்ரோக்ராமாக இருக்குமே தவிர மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி, நீங்கள் இந்த ரன் மெத்தடை கால் பண்ணுறீங்க இல்லை இந்த ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணுறீங்க, அப்போ இந்த ரன் மெத்தட் இந்த ஸ்டார்ட் மெத்தடெல்லாம் ஓவர் லோட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஓவர்லோட் பண்ண முடியும். ஓவர்லோட் பண்ணுறது எல்லா மெத்தட்ஸுமே ஓவர்லோட் பண்ண முடியும். அதனால் மெத்தட் ஓவர்லோடிங் அப்ரோச்சஸில் அதை ஓவர்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஓவர்லோட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியுமா, நீங்கள் இந்த ரன் மெத்தடை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்கீங்களே, அப்போ நான் ஸ்டார்ட் மெத்தடையும், ஸ்டார்ட் மெத்தட் த்ரெட் கிளாஸில் தானே இருக்குது, அந்த ஸ்டார்ட் மெத்தடையும் நான் ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓவர் ரைட் பண்ணினாலும் அது நார்மல் மெத்தடாக தான் இருக்குமே தவிர ஓவர் ரைட் பண்ணினதுனால அது இன்னொரு ஒரு த்ரெட்டாக இயங்காது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போது இந்த நோ ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் தான் மல்டி த்ரெட்டிங்கோடைய தொடக்க புள்ளி. இந்த ஸ்டார்ட் மெத்தட் இன்டர்னலாக ரன் மெத்தடை கால் பண்ணுது. இது நம்ம பின்னாடி த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் என்னங்கிறத பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். ஸ்டார்ட் மெத்தட் இல்லாமல் மல்டி த்ரெட்டிங் இல்லை. ஸ்டார்ட் மெத்தடுக்கு உள்ளே போய் ரன் மெத்தடு கால் ஆகும். அந்த ரன் மெத்தட் பேரண்ட் கிளாஸில், அதாவது பேரண்ட் கிளாஸுங்கிறது த்ரெட் கிளாஸ், அந்த த்ரெட் கிளாஸில் எம்டி டெஃபினிஷனோடு இருக்கும். நமக்கு வேணும்னா நமக்கு வேணுங்கிறது மாதிரி நம்ம ஓவர் ரைட் பண்ணி ரன்னை வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய பேஸ் ஐடியா. இப்போது ஓரளவு உங்களுக்கு த்ரெட் ஜாப்னா என்ன, ஸ்டார்ட் மெத்தட் என்ன பண்ணுது, எப்படி ரெண்டு ஸ்டாக்கு க்ரியேட் ஆகுது, ரெண்டு ஸ்டாக்கு க்ரியேட் ஆகுறதுனால தான் இதை மல்டி த்ரெட்டிங்னு சொல்கிறோம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இனி வர வீடியோஸில் த்ரெட் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், எப்படி ரன்னபிள் இன்டர்ஃபேஸ், நீங்கள் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் மூலமாக மல்டி த்ரெட்டிங் கொண்டு வரலாம்னு சொல்கிறீங்களே, அதை நான் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.